والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لقد كان لكم في رسول الله أسوة حسنة، قال النبي صلى الله عليه وسلم: المرء من مع من أحب. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவ வாழ்வின் 23 வருடத்தில் மனித குல வரலாற்றை மாற்றியமைத்து இறை தூதராக, படை வீரராக பரிணமித்து, தொழில் அதிபராக மிளிர்ந்து, குவலயத்தின் குடை வள்ளலாக விரிந்து, போதகராக, ராஜதந்திரியாக, சீர்திருத்தவாதியாக, அகதிகளின் அடைக்கலமாக, பெண்குலத்தின் விடுதலை போராளியாக, அடிமைகளின் விலங்கொடித்த வீரராக, ஆன்மீக அரசியல் நீதி அரசராக, அறிவு சார்ந்த ஆளுமை, உடல் சார்ந்த ஒழுக்கம், பல்துறைக்கும் பல்கலைக்கழகமாக பைகம்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் கூறாமல் உலகத்தின் எந்த மெம்பரும் மெஹராபும் கடந்துவிட முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு தாக்கத்தை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்றால், இன்குலாப் என்று சொல்வார்கள், புரட்சி என்று. இந்த உலகத்தின் ஒப்பற்ற ஒரு புரட்சி தலைவர் என்றால் அது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். புரட்சி என்பதற்கான தரவுகளையும் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தையும் நாம் துளாவிய பொழுது, புரட்சி என்றால் இதற்கு முன் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்று அதற்கு பின் வாழ முடியாது, இதுதான் புரட்சி. புரட்சியின் அர்த்தம் அதுதான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு முன், நபித்துவத்திற்கு பின் என்று வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தோமையானார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடாக்குடியர்களாகவும் விடாக்குடியவர்களாகவும் இருந்த அரபிய தீபகத்து தீபகற்பத்தில் மதுவின் வாடை இல்லாமல் மாற்றினார்கள் என்றால் அதுதான் புரட்சி. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்பு பெண் சிசுக்களை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த காலத்தில், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்திற்கு பின், ஒரு அறப்போரில் ஷஹீதான ஒரு சஹாபி, அவருடைய மகள் தாயும் ஏற்கனவே முன்பு இறந்து போய்விட்டார்கள். இந்த யத்தீமான பிள்ளையை யார் வளர்ப்பது என்று சஹாபிகளுக்கு மத்தியிலே கேட்டபொழுது, ஆயிரக்கணக்கான சஹாபிகள் நான் வளர்ப்பேன் என்று போட்டா போட்டி போட்டு, இறுதியில் சீட்டு குலுக்கி போடக்கூடிய அளவிற்கு அந்த பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு சஹாபிகள் போட்டி போட்டார்கள் என்றால் இதுதான் புரட்சி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்தை செப்பனிட்டு செதுக்கிய செம்மல் என்று சொல்வதற்கு வார்த்தையின் வளம் பற்றவில்லை என்று சொல்லலாம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் சில அறிவாளர்கள் என்று தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டவர்கள் சொல்வார்கள், மனிதன் குரங்கிலிருந்து படைக்கப்பட்டான், மனிதன் காமத்தை நோக்கிய
இலக்கை நோக்கி பயணிக்க கூடியவன் என்றும் பொருளாதாரத்தை தேடிய விலங்கு என்றும் வர்ணிக்கக்கூடிய அறிவு ஜீவிகளுக்கு மத்தியில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் இறைவனுடைய பிரதிநிதி. படைப்பினங்களில் சிறந்த படைப்பு மனிதன் என்று சொன்னது மட்டுமல்லாமல், உண்மைக்கு ஒரு அபூபக்கரையும் நீதிக்கு ஒரு உமர் ரலியல்லாஹு அவர்களையும், வீரத்திற்கும் விவேகத்திற்கும் அலி ரலியல்லாஹு அவர்களையும், இரக்கத்திற்கும் ஈகைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஆளுமைக்கும் ராஜதந்திரிக்கும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களையும், இப்படி 124,000 சத்திய சஹாபிகளை உண்மை பேசக்கூடிய மக்களாக, ஒழுக்கம் சார்ந்த மக்களாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். சண்டை பூமியை சமாதானமாக்கினார்கள். எத்தகைய சண்டையும் கூழும் அவர்கள் சூளுரைப்பது உன்னுடைய மண்டை ஓட்டில் நான் மது அருந்துவேன் என்றுதான் சொல்வார்கள். அப்படிப்பட்ட சத்திய சஹாபிகளுக்கு மத்தியில் ஒற்றுமையை விதைத்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்து காட்டிய புரட்சி சாதாரணமானது அல்ல. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சியின் அடுத்த இலக்கு கல்வி புரட்சியாகும். இந்த உலகத்தில் அதற்கு முன்பும் அவ்வாறு ஒரு வரலாற்று தரவு இல்லை, இதுவரைக்கும் அது மாதிரியான ஒரு வரலாற்று தரவு இல்லை. கைதிகள் ஒரு நாடு நாகரீகமாக இருக்கின்றது என்பதற்கான அடையாளம் சொல்வார்கள். அங்கு உள்ள சிறை கைதிகள் எவ்வாறு நடத்தப்படுகின்றார்கள், அவர்கள் கண்ணியமாகவும் நடத்தப்படக்கூடிய நாடுதான் நாகரீகத்தில் முன்னேறியது என்று சொல்வார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக, லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களின் தூதரின் இடம் அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தரச்சான்றிதழ் தருகின்றானே. பத்ரினுடைய வெற்றி களிப்பில் சஹாபிகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் வாடியவர்களாக இருக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களுடைய முகம் ஏன் கவலைக்குரியதாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது, கைதிகளின் கூடாரத்திலே குளிரிலே முணங்கக்கூடிய ஒருவருடைய சப்தம் என்னை துக்கிக்க வைக்கின்றது என்று சொன்னார்கள் என்றார். ஒரு கைதி முணங்கக்கூடிய சப்தம் பெருமானாருக்கு வேதனை அளிக்கின்றது என்றால், அவர்களுடைய குளிருக்கு ஆடை அணிவீங்கள் என்று சொன்னார்கள் என்றால், கைதிகள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, கல்வி புரட்சி, உங்களில் கல்வி தெரிந்தவர் எங்களிடம் கல்வி தெரியாதவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துவிட்டு நீங்கள் விடுதலை பெறலாம். இந்த வரலாற்று வைர வரிகள் உலகத்தில் எந்த நாட்டிலாவது, எந்த தலைவர்களாவது இதுபோன்ற ஒரு வார்த்தையை பிரகடனப்படுத்தி இருக்க முடியுமா? அப்படி ஒரு மாபெரும் கல்வி புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். மற்ற சமயங்களை நாம் குறை கூறுவதற்கல்ல, மற்ற சமயங்களில் சமயம் சார்ந்த நூல்களை அறிந்து ஆய்ந்து அதனுடைய உச்சத்தை தொடுவதற்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. சமய நூல்களை அவர்களுக்கு தெரியாது. ரிக்வேதம் என்றால் என்ன, இந்த வேதம் என்றால் யாருக்கு தெரியும்? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தீனினுடைய மூன்றின் இரண்டு பகுதி கல்வியை அன்னை ஆயிஷாவிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றால், மார்க்கத்தின் எந்த எல்லையையும் பெண்களும் தொடலாம் என்ற கல்வி புரட்சியை பெண்களுக்கும் ஏற்படுத்தினார்கள் என்றால், இந்த கல்வி தாக்கம் எந்த அளவுக்கு வந்தது என்றால், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி தபஉ தாபியீன்களிலே ஒருவர், கலீஃபாவினுடைய மார்க்கத்துக்கு முரணான ஒரு சட்டத்திற்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்ததற்காக நீண்ட சரித்திரம், அவர்களுக்கு கசையடியும் சிறையும் கொடுக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. தூக்கு கயிறுக்கு முன்னால் இமாம் அஹமது ஹம்பல் அவர்கள் சல்லடையாக துவைக்கப்பட்டு நிறுத்தப்படுகின்ற பொழுது, உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கின்றார் கலீஃபா. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களில் வெள்ளத்தில் என்னுடன் பயின்ற இமாம் ஷாஃபி இமாம் அவருடன் பயின்ற அவருடைய மாணவர்தான் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள்.
இன்னுடன் பயின்ற சக தோழரை நான் சந்திக்க வேண்டும் என்றார்கள். இறுதி ஆசை என்பதனால் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. மக்கள் வெள்ளத்திற்கும் மத்தியிலும் ஹலீஃபாவுக்கும் மத்தியிலும் இந்த நிகழ்வு நடக்கின்றது. சக மாணவர் வருகின்றார். அடுத்த நொடி மரணம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய சக மாணவரிடம் கேட்கின்றார், இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் நமக்கு பாடத்தில் பனிக்காலங்களில் காலுரைக்கு மேல் மசகு செய்வதிலே உண்டான ஹதீஸையும் அதற்கான சட்டத்திலேயும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன, அதை எனக்கு தீர்த்து வையுங்கள் என்றார்கள். அடுத்த நொடி மரணக்கயிறு. தன் இறுதி நேரத்தில் கூட கல்வியின் தேடலை இந்த வித்தை விதைத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது விருட்சமாகி விரிந்து நிற்கின்றது. கலீஃபாவே அரண்டு போய் அவரை விடுதலை செய்தார்கள் என்ற நியதியை பார்க்கக்கூடிய மறு கோணத்தில் மரணத்தினுடைய பயத்தை மக்கள் மனதிலே, அது மரணம் என்பது என்ன என்பதை ஒரு மனோதைரியத்தை அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்தான் சத்திய சஹாபிகள் முதல் இமாம்கள் வரை பெற்றார்கள் என்பதை நபி நாயகத்தினுடைய சரித்திரத்திலே பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாயிலே பகிரங்கமாக சொன்னார்கள், லா உல்கீக்கும் பஅத ஆமிக்கும் ஹாதா, இந்த ஆண்டிற்கு பின் என்னை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். எத்தனையோ வலிமார்களுக்கு கூட தன்னுடைய மரண செய்தி தெரியும். எம்பெருமானார் நபிகளுக்கெல்லாம் தலைவராகிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின் 80 நாட்கள் தான் வாழ்ந்தார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்தின் கணம் தெரியும், அதன் கணம் தெரியும். அதற்கு பின்பும் அவர்கள் இயல்பான வாழ்க்கையையும் இபாதத்தான வாழ்க்கையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. கடைசி 3 நாட்கள் தான் அவர்கள் தொழுகையை நடத்த முடியாமல் இருந்தார்கள் என்றால் தன்னுடைய மரணத்தை தெரிந்து கொண்டு ஒருவர் இயல்பாக இருப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. உமார் அப்துல் ரஹீம் அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுவார்கள், ஏனென்றால் கதை என்று நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக நான் சான்றை சொல்கின்றேன். உடல் கருத்து தடுத்த ஒரு பெண் உடல் மெலிவதற்கான மருத்துவத்தை பல மருத்துவரிடம் காட்டி பயனில்லாமல் ஒரு மனோதத்துவ நிபுணரிடம் செல்கின்றார். அவர் பல ஆய்வுகளை செய்த பின் அந்த பெண்ணிடம் கூறுகின்றார்கள், இத்தனை நாளுக்கு பின் நீ மரணித்து விடுவாய் என்று. அந்த நாட்களுக்கு பின்னும் அவள் உயிர் வாழ்ந்து தான் மரணித்து விடுவதாக சொன்ன அந்த மருத்துவரை அணுகி, நீங்கள் தவறான தகவலை தந்துவிட்டீர்களே, நான் இன்னும் உயிருடன் தானே இருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது மருத்துவர் சொன்னார், உன்னுடைய உடல் எடையை பார் என்றார். தான் மரணம் அடையப் போகின்றோம் என்ற கவலையில் அந்த பெண் மெலிந்து விட்டால் மனோதத்துவ ரீதியிலே அவர் மருத்துவம் செய்தார். எனவே தன்னுடைய மரணத்தின் நேரத்தை தெரியக்கூடிய மனிதன் இயல்பாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் மரண நேரத்தை நமக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மரணத்தின் நேரம் தெரியும். சஹாபிகளுக்கு பகிரங்கமாகவே சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு இறைவன் இஷ்டத்தை கொடுத்தான், ஆபியத்துடன் நீடித்து வாழ்வதற்கும் அல்லது ரப்பை சந்திப்பதற்கும் இஷ்டத்தை கொடுத்தான், ஆனால் அந்த அடியான் ரப்பை சந்திப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னார்கள் என்றால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன ஆளுமையை பற்றி நாம் இங்கு பேசுகின்றோம். நலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே 124,000 சஹாபிகளுக்கு மத்தியிலே உரையாற்றும் பொழுது முன் வரிசையில் அமர்ந்தவர்கள் எப்படி செவியுற்றார்களோ அதே போன்று கடைக்கோடி மனிதனும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளை விளங்கினார்கள் என்றார். அவருடைய சரீரமும் சாரீரமும் சாமானியமானது அல்ல என்பதை நமக்கு புரிய வைக்கப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். நலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய நாளிலே மஸ்ஜிதின் அக்ஸாவிலே 124,000 நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுக வைத்தார்கள் என்பதை சாமானியமாக நாம் சொல்லி கடந்துவிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஏற்கனவே மரணித்தவர்கள். நமது மரணித்த தந்தையோ தாத்தாவோ நம் எதிரில் வந்து நின்றால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்?
மரணித்தவர்கள் நம் முன்னால் வந்து நின்றால் நிதர்சனமாக யோசித்துப் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்து மரணித்த 124,000 நபிமார்களை அப்பொழுது அவருடைய மனோதினமும் தைரியமும் எந்த ஆளுமை இருக்கின்றது என்பதை உங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றேன். அது மாத்திரம் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமி பந்தை தன்னுடைய ஒரு இறக்கையால் சுழற்றி வீசிவிட முடியக்கூடிய ஆற்றல் ஷதீதுல் குவா என்று அல்லாஹ்வே பராக்கிரமம் புரிந்த மிகைத்தவர் என்று அல்லாஹ் தரச்சான்றிதழ் கொடுக்கின்றான். அவருடைய பலத்தை பற்றி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஹராஜுடைய பயணத்திலே சிதரத்துல் முந்தஹாவுடைய எல்லையை அடைந்த பொழுது, யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் கரிந்து விடுவேன் என்று அந்த எல்லைக்கு மேல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கின்றார்கள் என்றால் அவருடைய மன ஆளுமையையும் உடல் ஆளுமையையும் நாம் சிந்திக்க வேண்டும். வீரத்தையும் விவேகத்தையும் பற்றி நாம் இங்கு புரிய வைக்க முயல்கின்றேன். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய சந்திப்பை அல்லாஹ் சூரத்துன் நஜ்மிலே விவரிக்கின்றான். அதற்கு முன்பு ஒரு விளக்கம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி அர்னி அன்துர் இலைக்கு யா ரப்பி, உன்னை நான் பார்க்க வேண்டும், எனக்கு காட்டுவாயாக என்று சொன்ன பொழுது அல்லாஹ் அதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள், லந்தரானி, பார்க்க முடியாது என்று சொன்னான். சான்றாக அல்லாஹ்வினுடைய ஒளி துளிகளின் துகள்களை தூர் மலையிலே அல்லாஹ் செலுத்தி இதை பார்ப்பதற்கு சக்தி இருந்தால் என்னை பார்க்க முடியும் என்று சான்று பகர்ந்து அந்த ஒளியின் பிரதிபலிப்பை பார்ப்பதற்கு சக்தி இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் அடைந்தார்கள். அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதரத்துல் முந்தஹாவையும் கடந்து 70,000 திரைகளையும் கடந்து அல்லாஹ்வை சந்திப்பதை அல்லாஹ் கூறுகின்றான், மா ஸாகல் பஸரு வ மா தகா, அவருடைய பார்வை தடுமாறவும் இல்லை என்று அவருடைய ஆளுமையை அவருடைய மனோதைரியத்தை அல்லாஹ் சூரத்துன் நஜ்மிலே விவரிக்கின்றான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேராற்றலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு நிழல் விழாது, அவருடைய உடம்பிலே எறும்புகள் நிற்காது, கொட்டாவி வராது, இப்படி எண்ணற்ற பல்வேறு அது மொஜிசாக்களை அவர்களே எல்லா நபிமார்களுக்கும் ஒரு மொஜிசான அத்தாட்சியை கொடுத்திருந்தான். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு மொஜிசாவாக இருந்தார்கள். இவர்கள் மனிதனா என்று சந்தேகிக்கூடிய அளவிற்கு, அதனால் தான் அல்லாஹ் நானும் உங்களை போன்ற மனிதர்தான் என்று சொல்ல சொன்னானே, நபியை சொல்ல சொன்னானே தவிர நம்மை அவர்களை பார்த்து எங்களை போன்ற மனிதர்தான் என்று நம்மை சொல்ல சொல்லவில்லை அல்லாஹ். எனவே அவர் மனிதர் அல்ல என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் உங்களை போன்ற மனிதர்தான் என்று நபி நம்மை பார்த்து சொல்ல சொன்னார்களே தவிர நம்மை பெருமானாரை பார்த்து உங்களை என்னை போன்று நீங்கள் மனிதர்தான் என்று சொல்ல சொல்லவில்லை. குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் பல்வேறு நபிமார்களை எங்களை போன்ற மனிதர்தான் என்றுதான் ஒவ்வொரு மனிதர்களும் சொன்னார்கள். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனோதைரியம் அவருடைய ஆளுமை, மாநபி கூறினார்கள், மா ஊதிய ஃபில்லாஹி ரஜுலுன் கத்து மிஸ்ல மா ஊதிது, இந்த உலகத்திலே அல்லாஹிற்காக வேண்டி நோவினை செய்யப்பட்ட மனிதர்களில் என்னை போன்று யாரும் நோவினை செய்யப்படவில்லை என்றார்கள். அடிமேல் அடியெடுத்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்த போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்ட கொள்கையில் இருந்து ஒரு நீள் நிலை கூட அவர்கள் நகரவில்லை. ஒரு கையில் சந்திரனையும் ஒரு கையில் சூரியனையும் தந்தாலும் நான் கொண்ட கொள்கையை விடமாட்டேன் என்றார்கள்.
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் எப்படியெல்லாமோ சித்திரவதைக்கும் சோதனைக்கும் ஆட்படுத்தினார்கள். 3 ஆண்டுகள் ஷுஐபை அபிதாலிபிலே பசியும் பட்டினியுமாக இலைகளையும் குலைகளையும் உண்டு தின்று பசியை போக்கக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்து பார்த்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்துரைத்த பொழுது உத்பாவும் உதைபாவும் அவர்களுடைய மகளை மனம் புரிந்திருந்த ருக்கையா உம்மு குல்சூம் அவர்களை மனவிலக்கு செய்து பெருமானார் நிலை குலைந்து விடுவார்கள் என்று விவாகரத்து செய்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஒரே சமயத்தில் 2 மகள்களும் வாழாவட்டியாக தன் வீட்டிற்கு வந்தால் ஒரு பெற்ற தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை குலையவில்லை. அந்த அஞ்சா நெஞ்சுரம்தான் அவர்களுக்கு அதைவிடவும் சிறந்த கணவர்களை அந்த பெண்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்பதை பார்க்கின்றோம். இதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே கொலைவெறி தாக்குதலுக்கு ஆள்பட்டார்கள். தன்னுடைய கணுக்கால் முழிந்து தன்னுடைய கால் உறை ஊராக குருதி நிறைந்தும் கூட உறுதி குறையாமல் இருந்தார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சோதனைக்கு மேல் சோதனை, வேதனைகளுக்கு மேல் வேதனை, அத்துணையையும் அவர்கள் அஞ்சா நெஞ்சரத்தோடு எதிர்கொண்டார்கள். அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனை, மனோதிடம், ஆற்றல், விவேகமான முடிவு இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இடத்தில் உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு போனது. அவருடைய ஹிஜ்ரத்தின் பயண வியூகம், உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு மனிதரும் கூட இப்படிப்பட்ட ஒரு பயண வியூகத்தை அமைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அபூபக்கரை துணையாக தேர்ந்தெடுத்ததே ஒரு மாபெரும் சாதனை. அபூபக்கரை விடவும் வீரமானவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வீரரை அல்லவா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும்? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். கண்ணை இமை காப்பது போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஒற்றை இராணுவமாக பெருமானாரை பாதுகாத்து சென்றதை நாம் அறிவோம். தன்னுடைய மரணத்தின் அந்திம நேரத்தில் அடுத்த கட்ட தலைவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தியதும் கூட அபூபக்கர் சித்திக் அவர்களை தயார்படுத்தினார்கள். தனக்கு பிறகு இவர்தான் தகுதியானவர் என்பதை, அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆளுமை மிக்க ஒரு திறன் என்பதை பார்க்கலாம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை எதிர்போக்கக்கூடிய தைரியமும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தையும் உண்டாக்கினார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரண நோயில் படுத்திருக்கும் பொழுது மனைவி மக்களும் துக்கத்தை வெளிப்படுத்தி அழுத பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை வரலாற்று தரவுகளில் இருக்கின்றன. நான் என்னுடைய ஹபீபை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியில் நான் இருக்கின்றேன், எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள்? எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். மரணம் என்பது அழிந்து போவதல்ல, அது மீண்டும் ஒரு நிலையான வாழ்க்கையை நோக்கிய நகர்வு என்பதை சத்திய சஹாபிகளுக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைத்தார்கள். இதுதான் புரட்சி. ஹுதைபியா உடன்படிக்கையில் அத்தனையும் முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒரு முடிவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தமிட்டார்கள். உம்ராவுக்கு செல்ல தடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தான் சென்ற நோக்கம் வெற்றியடையாமல் திரும்பியதாக சஹாபிகள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, பகிரங்கமான மகத்தான வெற்றியை நாம் தந்தோம் என்றார். பெருமானாரினுடைய அந்த தூர நோக்கு சிந்தனை அதுவே. எதிரிகள் எதை ஆயுதமாக பயன்படுத்தினார்களோ அதையே பெருமானார் கேடயமாக பயன்படுத்தினார்கள். அதுவே மாபெரும் வெற்றி அமைந்தது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உலகத்தின் ஒரு தலை சிறந்த புரட்சியாளர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மையை
அவர்கள் மீது மொஹப்பத் வைக்கக்கூடியது நாளை அவரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியும் இந்த ஹதீஸை விட எங்களுக்கு சந்தோஷமான ஒரு ஹதீஸ் இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக இன்னும் அவருடைய விரிவான வரலாற்றை நாம் தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ் வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்